அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே நம்ம வாழ்க்கை நடத்தும் போது இந்த பக்குவம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து பக்குவப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையும் வந்து செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த இடத்துல நம்ம பக்குவப்படணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம யார் வழி நடத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம யார் வழி நடத்துகிறாங்க? சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் வந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து வழி நடத்துவாங்க. ஸ்கூல் டைமில் வந்து டீச்சர்ஸ் வழி நடத்துவாங்க, காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் வழி நடத்துவாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. குரு தான் நம்மளை வந்து வழி நடத்தணும்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு குருவை வந்து நிம்மதியாக வந்து தேடிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை வழி நடத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். எந்த இடத்துல நான் வந்து தாழ்ந்து போகணும், எந்த இடத்துல நான் பக்குவப்படணும், எந்த இடத்துல வந்து நான் வந்து செம்மையாகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு குரு மூலமாக தான் கற்றுக்க முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குருவை வந்து யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஜாதகர் தேர்ந்தெடுக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு தந்தையே வந்து இந்த குருவை வந்து இவர் தான் நம்முடைய குரு, இவரை வந்து நம்ம வழி நடத்தணும், இவர் வழியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது யாராவது ஒருத்தர் வழி நடத்தும் போது தான் அந்த வாழ்க்கையை வந்து செம்மையான ஒரு நல்ல பாதையில் வந்து செல்ல முடியும் அப்படின்றது முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சம்பந்தம் இருக்குது. எந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்தை பண்ணணும், எந்த இடத்துல நம்மளுடைய வாக்கு வந்து சுத்தமாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம வாழ்க்கை வந்து நெறி பிளறாமல் இருக்கணும் அப்படின்றதுல வந்து யார் வழி நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு வந்து வழி நடத்துவார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வருவோம். நம்ம இந்த ஜாதகத்தினுடைய ஜென்ம லக்னம் அப்படின்றது மகர லக்னம். ஜென்ம லக்னம் மகர லக்னம், லக்னத்தில் ராகு கேத்து இருக்காங்க. ஆனால் இப்போ போயிட்டுருக்கிற லக்னம் வந்து வயதினுடைய லக்னம். இப்போ போயிட்டுருக்கிற லக்னம் வயதினுடைய லக்னம். இது வந்து ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தில் போயிட்டுருக்கு. மேஷ லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 12th இருக்கார். இப்போ இவருடைய இந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் வந்து எந்த விஷயத்துக்காக வந்து, இப்போ ஏஎல்பி படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து எந்த விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த மேஷ லக்னம் போகும்போது இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 12th பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது, 12th யார் அப்படின்னா குரு. குரு வந்து 3rd இருக்கிறது ஒரு பிரச்சனையான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இந்த லக்னத்துக்கு இப்போ என்ன தசா புக்தி போயிட்டுருக்குன்னா புதன் தசை சனி புக்தி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த புதன் தசை சனி போகின்ற காலம் வந்து இப்போது இந்த ஜென்ம லக்னத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் புதன் தசை சனி புக்தி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். புதன் வந்து எங்கே இருக்காரு? ஏஎல்பி லக்னத்துக்கு, இது ஜென்ம லக்னத்துக்கு 5th இருக்காரு, ஓகேங்களா. ஏஎல்பி லக்னத்துக்கு ஜென்ம லக்னத்துக்கு 5th இருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th தசை நடத்தும் போது ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சின்ன பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம், ஓகேங்களா. புதன் த சனி வந்து எப்படி இருக்கு பாருங்கள். புதன் சனி, ஓகேங்களா. சனி வந்து தனுசில் இருக்குது, புதன் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்குது, ஓகேங்களா. சாதாரணமாக புதன் தசை அப்படின்னும் போது கடனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடன் ஏற்படுத்தக்கூடிய வயசு தான் இது ஆக்சுவலாக அவருக்கு. இப்போது இவருடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன ஏற்படுத்தும், கடனை ஏற்படுத்துமா இல்லை இவருடைய பிரிவினை வந்து வாக்கினால் ஏற்படுத்துமா அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து ஜென்ம லக்னத்தை வைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏஎல்பி லக்னத்தை வைத்து பார்த்தால் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் ஒன்றாய் சேர்வது வந்து அந்தளவுக்கு உச்சிதமான ஒரு விஷயமாக இருக்காது, நல்ல விஷயமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம், ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாக்குஸ்தானம். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவன், ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரிய புதன், மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னம், மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரிய புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது, ரொம்ப லீகல் பாயிண்ட் எல்லாம் பேசுவார். ஓகேங்களா, அதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய இல்லை, ரெண்டாம் இடத்துல வந்து புதன் இருந்து இந்த விஷயத்தை நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏன்னா புதன் திசை சனி புக்தி போயிட்டு இருக்கு, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பயங்கர பாயிண்ட் டு பாயிண்ட் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலான ஒரு விஷயம், ஓகேங்களா, பாசம் மிக்க ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து லீகல் பாயிண்ட் பேசுறது, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்ன, ரெண்டாம் இடத்துல இந்த புதன் இருக்கிறதுனால வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும். இந்த சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஏழாம் இடத்துக்குரியவன் சுக்கிரன் வந்து, ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் இடத்துக்குரிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து எப்படி இருக்காருன்றது நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக ஏழாம் இடத்துக்குரியவனாக இருக்கிறாரா ரெண்டாம் இடத்துக்குரியவனாக இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கும்போது, அவர் ரெண்டாம் இடத்துக்குரியவனாக இருக்கிறார் அப்படின்றது முக்கியமான விஷயம். இவர் உணவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ உணவின் மூலமாக இவருடைய வருமானம் வருது அப்படின்றத சுக்கிரன் சொல்கிறார். ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கிரன் சொல்கிறார். ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வருமானத்தை பெருக்குவதற்காக இந்த சுக்கிரன் வேலை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இவருடைய ஏழாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த சுக்கிரன். ஏன்னா ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஏழாம் இடம்ன்றது துளாராசி. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போது இவர் வருமானத்தை பெருக்குவதற்காக மட்டும்தான் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாசம் அப்படின்றது, அன்புன்றது, நேசம் அப்படின்றது ஏழாம் பாவம். ஓகேங்களா, மனைவியினுடைய அந்யோன்யம் அப்படின்றது ஏழாம் பாவம். ஓகேங்களா, இரண்டாம் பாவம்ன்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ பணமா பாசமா அப்படின்னு பார்க்கும்போது இவர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா இவர் டீச்சிங் ப்ரொஃபஷன்லேயும் இருக்கார் இவர், ஆனால் டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாம் இடம். இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் இவருடைய லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற அர்த்தம். அது ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் இடம் ஆயிடுது. இந்த ஏஎல்பி அதாவது மேஷ லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் இணைவு வந்து ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இந்த புதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால இவருக்கு இந்த அந்யோன்யம்ன்ற விஷயம் வந்து, இவர் எல்லாமே லீகலாக தான் பேசுவார், லீகலாக தான் நடந்து கொள்வார். இவருடைய வாக்கினாலேயே இந்த இங்கே இருக்கிற புதன் வந்து என்ன பண்ணுறது, இவருடைய வாக்கினாலேயே இவருடைய குடும்ப வாழ்க்கை, இவருடைய மனைவியினுடைய அந்யோன்யம் எல்லாமே கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குன்னு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைவு வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. அந்த சுக்கிரன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்குரியவனாக தான் இருக்கிறாரே தவிர ஏழாம் இடத்துக்குரியவனாக இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டு ஏழாம் இடத்துக்குரிய சுக்கிரன் நல்ல ஆதிபத்தியம் தான், இருந்தாலும் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ப்ரொடாமினண்ட்டாக இருக்கார், இவருடைய பவர்ஃபுல்லாக ரெண்டாம் இடத்துக்கு இருக்கே தவிர ஏழாம் இடத்துக்கு அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அன்பு, பாசம், நேசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டுள்ளது. இதுக்காக தான் ஒரு மெச்சூரிட்டி வேணும், இதற்காக தான் ஒரு குரு வேணும். இந்த இடத்துல ஒரு குரு இருந்தால் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இப்போது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார், இந்த இடத்துல ஒரு குரு இருக்கார், குரு பார்வை வந்து இந்த ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு குரு இருந்தார், இந்த இடத்துல நீங்கள் வந்து பேசக்கூடாது, நிறைய பேசக்கூடாது, நிறைய பேசுனீங்கனாலும் வந்து பிரச்சனை ஆகும்,
நீங்க மௌன விரதம் இருங்க, நிறைய பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆகும். இதை சொல்றதுக்கு யார் வந்து தயாராக இருப்பாங்க? இது யாருமே சொல்றது இல்லை லைஃப்ல. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை சொல்ல முடியும். ஏய், இப்போ நம்ம வந்து ஏல்பி வந்து படிக்கிறோம், அதனால் நமக்கு தெரியுது, அதனால் இதை படித்தவங்க மட்டும்தான் இதை சொல்ல முடியும். இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கு சரியில்லை, உங்களுடைய பேச்சு சரியில்லை. ஏன்னா ஜாதகர் வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு வரும்போது நம்மக்கிட்ட நான் எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ஒரு ஏல்பி அஸ்ட்ராலஜரோ அவங்க தான் சொல்ல முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது, ஏஎல்பி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது இவருடைய வாக்குனால தான் அந்த பிரச்சனை அப்படின்றது கிளீனாக தெரியுது. ஆனால் இதே ஜென்ம லக்னத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆறாம் இடத்துக்குரிய புதன் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா என்ன பலனை தரும் அது வாக்கினால பிரச்சனையா அப்படின்றது இது சொல்லாது. பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லும். ஏன்னா புதனும் சனியும் ஆறு எட்டாக இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் ஏல்பி லக்னத்திலிருந்து பார்க்கும்போது புதனும் சனியும் வந்து ஆறு எட்டாக இருந்தால் கூட ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து அந்த வாக்கினால் பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஏல்பி லக்னம், ஏல்பி யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு லக்னாதிபதி யார்? அவர் வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார், பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். ரெண்டாவது புதன் சுக்கிரன் இணைவு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து சரியில்லை அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒரு சரியான ஒரு குரு இருந்தால் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆகும், அதனால் குடும்ப பிரிவினை ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு மென்டர் வேணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்போது இந்த சுக்கிரன் அங்கே இருக்கிற இணைவு, அந்த புதன் இருக்கிற இணைவு பணத்தை கொடுக்குறதே தவிர பாசம் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து நெகட்டிவ் ஆகிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த ஃபேமிலியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரிவினை ஏற்பட்டது, இப்போ டைவர்ஸ் வாங்க போகிற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் அஸ்ட்ராலஜி வந்து படிங்க, உங்களுக்கு அந்த புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பேச்சை மாற்றிப்பீங்க, உங்கள் வாக்கை மாற்றிப்பீங்க. எல்லாமே இப்போ படிக்கிறது பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி படிக்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம திருத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை திருத்துறது மட்டும் இல்லை, மற்றவங்க இந்த மாதிரி நெகட்டிவாக யார் சைடு நெகட்டிவ் இருக்குது, ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் இருக்கா, இந்த சைடு நெகட்டிவ் இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த இந்த ஜாதகருக்கு நம்ம சொன்னோம், இப்போ வரப்போகிற அஸ்ட்ராலஜி வகுப்பு நடக்கப்போகுது, ஏழாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த அஸ்ட்ராலஜி வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த சைடு தப்பு இருக்குது, எந்த சைடு சரி இருக்குது? ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே கரெக்டாக நமக்கு தெரியல. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், அந்த ரோட்டில் எங்கே வந்து பள்ளம் மேடு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சப்போஸ் அந்த பள்ளம் மேடு ஒரு கைடன்ஸ் மூலமாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பள்ளத்தை தாண்டி வந்து நம்ம எந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி போகலான்றது நமக்கு தெரியும். அதனால் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரோட் மேப், ஓகேங்களா, எல்லாருக்குமே ஒரு ஒரு கைட்லைன் இருக்குது, லைஃப் கைட்லைன், அதுதான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைஃபோட கைட்லைன்ஸ், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இடத்த வந்து தாண்டி போகணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கணுமா, இல்லைன்னா உங்கள் ஆப்போசிட்டில் உங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தப்பு இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம இங்கே வந்து ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ யார் சைடு வந்து அமைதியாக போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கைட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது இப்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து கிளாஸில் சேருங்க, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் வந்து மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா நம்ம தான் மாற்றிக்கணும், மற்றவங்கள மாற்ற முடியாது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறணும்.
நம்ம மாறும்போது எந்த சைடில் தப்பு இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மாறுவோம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து விதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், சில கிரகங்கள் வந்து விதிக்கப்பட்ட விஷயத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். அப்போ விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா யார் மாறணும்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க மாறணுமா நம்ம மாறணுமா அப்படின்ற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கலாம், நம்மளுடைய எண்ணத்தை நம்ம மாற்றிக்கலாம், நம்ம சில இடத்துல பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஜாதகருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகரை வந்து ஜாஸ்தியாக பேச மாட்டார், இவருடைய பேச்சினால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இந்த புதன் இருக்குது பார்த்தீங்களா, ஆறாம் இடத்துக்குரியவன் புதன், இந்த புதன் சுக்கிரன் இணைவு இந்த மேஷ லக்னத்துக்கு ஆகாது அப்படின்றது முக்கியமான விஷயம், ஓகேங்களா. அதுவும் ரெண்டாம் இடத்துலேருந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது பிரச்சனையான ஒரு காலகட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த விஷயம் வந்து ஒரு ஜாதகருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இவரோட லைஃப்பை வந்து மாற்ற முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா யார் மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்றது பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.